அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்தவும் நாம் இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு விண்ணுலா பகையத்தின் இரண்டாவது பகுதி அவர்கள் என் கையை பிடித்து என்னை அழைத்து கொண்டு வானத்திற்கு ஏறிச் சென்றார்கள் பூமிக்கு அண்மையிலுள்ள முதல் வானத்தை அடைந்தபோது வானத்தின் காவலரிடம் திறங்கள் என்று கூறினார்கள் அதற்கவர் யாரது என்று கேட்டார் இதோ ஜிப்ரீல் என்று ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அளித்தார்கள் அதற்கு உங்களுடன் இருக்கின்றாரா என்று கேட்கப்பட்டது என்று பதிலளித்தார் அவரை அழைத்து வர சொல்லி அவரிடம் உண்மை அனுப்பப்பட்டுள்ள அனுப்பப்பட்டிருந்ததா என்று கேட்கப்பட்டது அவர் ஆம் திறங்கள் என்றார் முதல் வானத்தின் கதவு திறக்கப்பட்டு நாங்கள் வானத்தின் மேலே சென்றபோது அங்கே ஒரு மனிதர் இருந்தார் அவரது வள பக்கத்திலும் மக்கள் மக்கள் இருந்தனர் இடப்பக்கத்திலும் மக்கள் இருந்தனர் அவர் தனது வலப்பக்கம் பக்கம் பார்க்கும் போது சிரித்தார் இடப்பக்கம் பார்க்கும்போது அழுதார் பிறகு என்னை பார்த்து நல்ல இறை தூதரே வருக நல்ல மகனே வருக என்று கூறினார் நான் ஜிப்ரிலே இவர் யார் என்று கேட்டேன் அவர் இவர் ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் என்று அவருடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் இருக்கும் மக்கள் அவருடைய சந்ததிகள் அவர்களில் வலப்பக்கம் இருப்பவர்கள் சொர்க்கவாசிகள் இடப்பக்கத்தில் இருப்பவர்கள் நரகவாசிகள் ஆகவே ஆகவேதான் அவர் வலப்பக்கத்தில் உள்ள தம் மக்களை பார்க்கும்போது போது சிரிக்கின்றார் இடப்பக்கம் பார்க்கும்போது அழுகின்றார் என்று பதிலளித்தார் அறிவிப்பவர் ஹனஸ்ரர் அல்லாஹு அன்பு அவர்கள் நூல் புகாரியில் மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி இரண்டாவது ஹதிசில் இடம்பெறுகிறது பிறகு நாங்கள் இரண்டாம் வானத்திற்கு சென்றோம் யார் அது என்று வினவப்பட்டது அவர் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார் உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கவர் முகம்மது என்று பதிலளித்தார் அவரிடம் ஆண் ஆள் அனுப்பப்பட்டுள்ளதா என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் ஆம் என்று பதிலளித்தார் அவரது வரவு நல்வரவாகட்டும் அவரது வருகை மிக நல்ல வருகை என்று சொல்லப்பட்டது பிறகு நான் ஈசா அலையுஸ்லாம் அவர்களிடம் எஹியா அலையுஸ்லாம் அவர்களிடமும் சென்றேன் அவ்விருவரும் சகோதரரும் நபியுமாகிய உங்களின் வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னார்கள் பிறகு நாங்கள் மூன்றாவது வனத்திற்கு சென்றோம் யாரது என்று வினவப்பட்டது அவர் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார் உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது அவர் முகம்மது என்று பதிலளித்தார் அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டுள்ளதா என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் ஆம் என்று பதிலளித்தார் அவரது வரவு நல்வரவாகட்டும் அவரது வருகை மிக நல்ல வருகை என்று சொல்லப்பட்டது பிறகு நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அழைத்துச் செல்லப்பட்டேன் அவர்களுக்கு சலாம் உரைத்தேன் அவர்கள் சகோதரரும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னார்கள் பிறகு நாங்கள் நான்காவது வனத்திற்கு சென்றோம் யாரதி என்று வினவப்பட்டது அவர் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார் உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது அவர் முகம்மது என்று பதிலளித்தார் அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டுள்ளதா என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் ஆம் என்று பதிலளித்தார் அவரது வரவு நல்வரவாகட்டும் அவரது வருகை மிக நல்ல வருகை என்று சொல்லப்பட்டது நான் எதிரியில் அல் இதல்லாம் அவர்களை அவர்களிடம் சென்றேன் ச அவர்களுக்கு சரா முறைத்தேன் அவர்கள் சகோதரரும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னார்கள் அறிவிப்பவர் நூல் புகாரியில் மூவாயிரத்தி இரநூத்தி ஏழாவது ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது அவரை உயரமான தகுதிக்கு உயர்த்தினோம் என்ற அல் குரானில் பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை போதினேன் முஸ்லீம் முஸ்லிமில் இருநூத்தி முப்பத்தி நாலாவது ஹதீசிலும் அகமதில் பன்னிரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழது அதிர்சிலும் இடம்பெற்றுள்ளது பிறகு நாங்கள் ஐந்தாவது வானத்திற்கு சென்றோம் யாரது என்று வினவப்பட்டது அவர் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார் உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் முகம்மது என்று பதிலளித்தார் அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டுள்ள அனுப்பப்பட்டதா என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் ஆம் என்று பதிலளித்தார் அவரது வரவு நல்வரவாகட்டும் அவரது வருகை மிக நல்ல வருகை என்று சொல்லப்பட்டது பிறகு நாங்கள் ஆரூர் அலை அவர்களிடத்தில் சென்றோம் நாங்கள் நான் அவர்களுக்கு சலாம் சொன்னேன் அவர்கள் சகோதரரும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னார்கள் பிறகு நாங்கள் ஆறாவது வானத்திற்கு சென்றோம் யார் அது என்று வினவப்பட்டது அவர் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார் உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது अब முகம்மது என்று பதிலளித்தார் அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டதா என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் ஆம் என்று பதிலளித்தார் அவரது வரவு நல்வரவாகட்டும் அவரது வருகை மிக நல்ல வருகை என்று சொல்லப்பட்டது நான் மூசாலை அலை அவர்களிடம் சென்று சலாம் உரைத்தேன் அவர்கள் சகோதரரும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று வாழ்த்தினார்கள் நான் அவர்களை கடந்து சென்றபோது அவர்கள் அழுதார்கள் நீங்கள் ஏன் அழுகின்ற என்று அவர்களிடம் கேட்கப்பட்டது அவர் இறைவா என் சமுதாயத்தினரில் சொர்க்கம் புகுபவர்களை விட அதிகமானவர்கள் எனக்கு பிறகு அனுப்பப்பட்ட இந்த இளைஞனின் சமுதாயத்தில் இருந்து சொர்க்கம் புகுவார்கள் என்று பதிலளித்தார்கள் அப்படிப்பட்ட பாகியத்தை எல்லாம் எல்லோருக்கும் வழங்குவனாக பிறகு நாங்கள் ஏழாவது வானத்திற்கு சென்றோம் யாரது என்று வினவப்பட்டது அவர் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார் உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு முகம்மது என்று பதிலளித்தார் அளித்தார் அவர்கள் அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டுள்ளதா என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் ஆம் என்று பதில் அளித்தார் அவரது வரவு நல்வரவாகட்டும் அவரது வருகை மிக நல்ல வருகை என்று சொல்லப்பட்டது நான் இப்ராஹிம் அலையுசலம் அவர்களிடம் சென்று சலாம் உரைத்தேன் அவர்கள் மகனும் நபியும் உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னார்கள் பிறகு பைத்துல் மக்மூர் என்ற எனும் வளமான இறை இல்லம் எனக்கு காட்டப்பட்டது புகாரியில் மூவாயிரத்தி இரநூத்தி ரெண்டாவது ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது இப்ராஹிம் அலையுஸ்லாம் அவர்கள் பைத்துல் மக்மூரில் சாய்ந்து கொண்டிருந்தார்கள் முஸ்லிம் இரநூத்தி முப்பத்தி நாலாவது ஹதீஸிலும் அகமதில் பன்னிரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸிலும் இடம்பெற்றுள்ளது பைத்துல் மக்மூர் நான் அதை குறித்து ஜிப்ரீலிடம் கேட்டேன் அவர் இதுதான் அல் பைத்துல் மக்மூர் ஆகும் இதில் ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் வானவர்கள் தொழுகின்றனர் அவர்கள் இதிலிருந்து வெளியே சென்றால் திரும்ப இதனிடம் வரமாட்டார்கள் அதுவே அவர்கள் கடைசியாக நுழைந்ததாகிவிடும் என்று கூறினார்கள் சித்திரதுல் முந்தகா பிறகு சித்ரத்துல் என்ற இலந்தை மரம் எனக்கு காட்டப்பட்டது அதன் பழங்கள் ஹஜர் குல என்ற இடத்தின் கூஜாக்கள் போல் இருந்தன அதன் இலைகள் யானைகளின் காதுகள் போல் இருந்தன புகாரியில் மூவாயிரத்தி இரநூத்தி ஏழாவது அதிபர் இடம்பெற்றுள்ளது அல்லாஹின் கட்டளைப்படி அதை மூட வேண்டியது மூடியதும் அது சிவப்பு மாணிக்கங்களாக அல்லது பச்சை மகரந்த மரகதங்களாக அல்லது அவற்றை போன்றதாக அது மாறிவிட்டது அறிவிப்பவர் ஹனஸ்பின் மாலிக் ரல் நூல் அஹமதில் அகமதில் பதினோறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணாவது அதிசல் இடம்பெற்றுள்ளது அதன் வேர் பகுதியில் நான்கு ஆறுகள் இருந்தன சல்சபில் கவுசர் ஆகிய இரண்டு ஆறுகள் உள்ளே இருந்தன மற்றும் யூப்ரட்டிஸ் நைல் ஆகிய இரண்டு ஆறுகள் வெளியே இருந்தன நான் ஜிப்ரிலிடம் அவற்றை குறித்து கேட்டேன் அவர் உள்ளே இருப்பவை இரண்டும் சொர்க்கத்தில் உள்ளவையாகும் வெளியே இருப்பவை இரண்டும் நைல் நதியும் யூப்ரட்டிஸ் நதியும் ஆகும் என்று பதிலளித்தார் புகாரில் மூவாயிரத்தி இரநூத்தி ஏழாவது ஹதிசில் இடம்பெற்றுள்ளது மூன்று பாத்திரங்களில் மூன்று பானங்கள் அப்போது என்னிடம் மூன்று கிண்ணங்கள் கொண்டு வரப்பட்டன பால் கிண்ணம் தேன் கிண்ணம் மது கிண்ணம் ஆகியதாம் ஆகியனதாம் அவை நான் பால் இருந்த கிண்ணத்தை எடுத்து அறிந்தினேன் அப்போது என்னிடம் நீங்களும் உங்களுடைய சமுதாயத்தாரும் இயற்கை மரபை அடைந்துள்ளீர்கள் என்று சொல்லப்பட்டது அறிவிப்பவர் ஹனஸ்பின் மாலிக் ரலியல் அன்ஹு என்பவர்கள் நூல் புகாரியில் ஐயாயிரத்தி அறுநூற்றி பத்தாவது அதிசில் இடம்பெற்றுள்ளது